Welcome to the class, students. In 8th standard social science, geography, we have seen in the last class unit 2 weather and climate. In today's class, we are going to continue the lesson rainfall. Rainfall is a liquid water in the form of droplets that have condensed from atmospheric water vapor and then became heavy enough to fall under gravity. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின் அப்படின்றது லிக்விட் வாட்டராக நம்மளுக்கு வந்து ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும் என்னாகுது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் த டே டைம் வாட்டர் வந்து என்ன ஆகுது எவாப்ரேட் ஆகுது அது வந்து போய் க்ளவுட்ஸில் வந்து கண்டென்ஸ்ட் ஆகி அட்மாஸ்பரிக் வாட்டர் வைப்பறனால அது வந்து என்ன ஆகுது வாட்டராக ஹெவி என்ன ஆஃப் டு ஃபார்ம் அண்டர் த கிராவிட்டியில் வந்து என்னாகுது லிக்விட் ஃபார்மில் நம்ம எர்த்துக்கு வருது ட்ராப்லெட்ஸாக ரெயின் இஸ் அ மேஜர் காம்போனெண்ட் ஆஃப் அ வாட்டர் சைக்கிள் இப்போ வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி ரெயின் ரெயின் அங்கர் ஆகுது இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு அதை தான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் சைக்கிள் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த இயர்த் இது வந்து அந்த வாட்டர் சைக்கிள் அப்படின்றது என்னத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஃப்ரெஷ் வாட்டரை இயர்த்தில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு ஆனால் மேஜர் காம்போனன்ஸாக ப்ளே பண்ணுது இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸ்க்கும் எல்லா என்னென்ன திங்ஸ் நம்ம தேவையோ எல்லாத்துக்குமே என்ன என்னாகுது ரெயின்ஃபால் அப்படின்றது ரெயின் அப்படின்றது என்ன ஒரு சோர்ஸாக இருக்குது தர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர்க்கோ ரெயின்ஃபால்க்கோ ஒரு என்னது ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் இன் என்னது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த பிளேஸில் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருக்குமா அப்போ அந்த மாதிரி இடத்துல ரெயிட் அக்கர் ஆகும் அதிகமாக ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஈக்வட்டோரியல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் அதிகமாக இருக்கும் அண்ட் இட் டிக்ரீஸஸ் கிராஜுவலி டுவோர்ட்ஸ் த போல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது போல்ஸு போக போல்ஸ் டிக்ரீ டெம் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிறகு என்ன ஆகுது அங்கே வந்து ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும் ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை அ ரெயின் காஜ் உங்கள் பிக்சர் உங்கள் புக்கில் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னொன்று கிளியர் பிக்சர் காமிக்கிற ரெயின் வந்து ரெயின் வாட்டர் வந்து இந்த பிக்சர் இப்போ இதை வந்து எனக்கு கொண்டு போய் ரெயின்ஃபால் ஆகிற ரெயின்ஃபால் அக்கராகும் ஆகும்போது அந்த ஓப்பன் பிளேஸில் கொண்டு போய் வச்சுருவாங்க இதில் ஒரு இது மாதிரி இருக்கா ஒரு ஜார் இருக்கா மெஷரிங் ஜார் மாதிரி அந்த ஜார்க்குள்ளே வந்து அந்த ரெயின் டிராப்லெட்ஸ் கலெக்ட் ஆகும் அதிலிருந்து நம்ம ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ மில்லி மீட்டர்ஸ் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு டிவியில் நம்ம நியூஸ்லலாம் ரெயின் அக்கறாகும்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இல்லை டென் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் ரெயின் அக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிக்சரை இதில் இந்த மெஷரிங் ஜாரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அந்த ரெயின்ஃபால் எவ்வளோ அக்கறாயிருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க ஓகே திஸ் இஸ் த மெஷரிங் ஜார் நெக்ஸ்ட்டு ஏர் ப்ரெஷர் இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷரை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் பார்த்திங்கன்னா அனராய்டு பரோமீட்டர் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் த வெயிட் ஆஃப் த ஏர் அபவ் ஹஸ் கிவன் ஏரியா அந்த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர் இப்போ வந்து ஒரு வெய் ஏர்னுடைய வெயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஏர்த் சர்ஃபேஸில் அக்கர் ஆகிருக்கதை நம்ம என்ன சொல்கிறோம் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் பாரோமீட்டர் பாரோமீட்டர் நம்ம தான் அனராய்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் இந்த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் த சி லெவல் இப்போ வந்து சி லெவலில் ஒரு ஏர் ப்ரெஷர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1113.25 MB அண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்பி இப்போ அந்த மெகா அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ரெயின் கார்ஜ் நம்ம மில்லிமீட்டர் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து எம்பியில் மெஷர் பண்ணுவாங்க at the earth surface the pressure is 1.03 kg per square centimeter ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு 1.03 kg per square centimeter The variation in the standard atmospheric pressure is found both horizontally and vertically. இப்பு vertical ஆவு, horizontal ஆவு, நம்ம latitude lines, longitude lines பாத்திருப்போம். இப்பாதுது latitude, அப்படியின்றது horizontal line, longitude அப்படியின்றது vertical line. இந்த standard variation இது நம் என்ன சொல்லாம். atmospheric pressure இந்த standard make பண்டுராங்க. Based on the level of pressure, it is categorized into low pressure and high pressure. இப்போ ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராகவும் ஹை ப்ரெஷராகவும் நம்ம வந்து கேட்டகரி டிவைட் பண்ணுறோம் லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் அன் ஏரியா இன் விச் தர் தர் இஸ் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இஸ் லோவர் தேன் இட் சரவுண்டிங் ஏரியாஸ் நம்ம சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து ப ஏரியாவில் நம்மளை சுற்றியில் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷரோட லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை நம்ம லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்கிறோம் இதுவே ஹையாக இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர் ஏரியான்னு சொல்கிறோம் இந்த சுச்சுவேஷன் த விண்ட் ஃப்ரம் த சரவுண்டிங் ப்ளோ டுவேர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர் இந்த இந்த என்ன என்னாகும் ப்ரெஷ் விண்டு வந்து என்னாகுது சென்டர் ஆஃப் த லோ ப்ரெஷரை நோக்கி ஃப்ளோ ப்ளோ ஆகும் ஹை ப்ரெஷர் இஸ் அன் ஏரியா ஆஃப் அட்மாஸ்பியர் வேர் பாரோமெட்ரிக் ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் இட்ஸ் சரவுண்டிங்ஸை இப்போ வந்து நம்ம சரௌண்டிங் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கிறத நம்ம ஹை ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்

மேப்பில் லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஆர் ஆல்சோ கால்டஸ் டிப்ரெஷன் ஆர் சைக்ளோன்ஸ் இப்போ லோ ப்ரெஷர் தான் நம்ம சைக்ளோன்ஸ் அந்த புயல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம் தே ஹை ப்ரெஷர் ஏரியாவில் ஆன்டிசைக்ளோன்ஸ் அக்கர் ஆகும் லோ ப்ரெஷர் ஏரியா லீட்ஸ் டு க்ளவுட்லினஸ் விண்ட் அண்ட் ப்ரெசிபிடேஷன் ப்ரெசிபிடேஷன் துளி துளியாக மலை துளி மாதிரி இருக்கலாது ஹை ப்ரெஷர் ஏரியா லீட்ஸ் டு ஃபேர் அண்ட் காம் வெதர் வெதர் வந்து ரொம்ப காமாக இருக்கும் ஹை ப்ரெஷர் ஏரியாவில் ஐசோபார் இஸ் யூஸ் டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர் இப்போ காமனாக ஏர் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கிற லைனை கனெக்ட் பண்ணதை நம்ம என்ன சொல்லலாம் ஐசோபார் ஹை ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட் இப்போ இதுவரை ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து ரெக்கார்ட் ஆகாத அளவுக்கு ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் த ஹையஸ்ட் எவர் ஏர் ப்ரெஷர் அட் த சி லெவல் வாஸ் ரெக்கார்டட் அட் அகத்தா ரஷ்யா ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இந்த ப்ரெஷர் வாஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சாரி தௌசண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் எம்பி நம்ம ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னா என்னன்னு சொன்னோம் தௌசண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குது தௌசண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் எம்பி ரெக்கார்டாக இருக்குது அதே மாதிரி லோவஸ்ட் ரொம்ப கம்மியாக இந்த லோ ப்ரெஷர் ஆஃப் எயிட் எயிட் செவன்ட்டி எம்பி வாஸ் ரெக்கார்ட் அஸ் டைஃபோன் டிப் நியர் குவாமா ம மரைனா ஐலாண்ட் இன் பசிஃபிக் ஓஷன் மரைனா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி டிப்பஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் டீப்பஸ்ட் ஏரியா இப்போ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷன் ஏரியாவில் ரொம்ப லோவஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது டுவெல்த் அக்டோபர் நைன்டீன் செவன்டி நைன் ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் வேரியேஷன் இன் ஏர் ப்ரெஷர் இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோ இதாக இப்போ லோ ப்ரெஷராக இருக்குது இந்த வேரியேஷனை பற்றி நம்ம வந்து கவ்வளோப்பாக நம்ம வந்து ஒரு கருத்தில் கொள்ளவே மாட்டாது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் பட் த சேம் வே ஸ்மால் வேரியேஷன் இந்த ப்ரெஷர் தட் டு நாட் எக்ஸிஸ்ட் லார்ஜலி டிட்டர்மைன் த விண்ட் அண்ட் ஸ்ட்ரோம் ஆன் த இயர் இப்போ ஸ்மால் வேரியேஷனும் அது எக்ஸிஸ்ட் ஆகாது ஏன்னா அது லார்ஜ்லி விண்டையோ ஸ்ட்ரோமையோ எக்ஸிஸ்ட் ஆகாது அந்த பிளேஸில் டு எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் அக்கர் ஆகும் லைட்டாக சேஞ்ச் ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தால் கூட ஏன்னாகும் விண்ட்லேயும் ஸ்ட்ரோம்லேயும் அதாவது காற்று சொல்லுவது ரொம்ப லோ ம லோ அதாவது காமாக இருக்கிற இதை வந்து நம்ம விண்டுன்னு சொல்லுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக புயல் காற்றெல்லாம் வேகமாக வைச்சதாக ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் லைட்டாக சேஞ்ச் இருந்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் உண்டாகும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பெரிப் ப்ரெஷர் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆல்டிடியூடு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பீர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணும் அட்மாஸ்பிரிக் டெம்ப்ரேச்சர் ஏர் சர்க்குலேஷன் ஏர் ரொட்டே எர்த் ரொட்டேஷன் வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பரிக் ஸ்ட்ரோம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் டிட்டர்மெண்ட் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு மெஷரிங் ஆஃப் ஏர் ப்ரெஷர் மெட் மெட்ரியாலஜிஸ்ட் யூஸ் பாரோமீட்டர் அனராய்ட் பாரோமீட்டர் டு மெஷர் த ஏர் ப்ரெஷர் பாரோகிராம்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ரெக்கார்டிங் கண்டினியூஸ் வேரியேஷன் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கன்டினியூஸாக வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பாரோகிராம்ஸ் அப்படின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிஸ்ட் வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க வை டூ யூ யூஆர் ஐ ட்ராப்ஸ் பாப் இன் ஏரோப்ளைன்ஸ் இப்போ ஏரோப்ளைன்ஸில் ஏ இயர்ஸ் வந்து பாப் அதாவது காத்து காதை அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதே இப்போ ஒரு திடீர்னு ஒரு சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற சவுண்டு நம்ம கேட்டோன்னா கொஞ்ச நேரம் எதுவுமே இருக்கு காதில் வந்து எதுவுமே கேட்காத மாதிரி தம்னு அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் வந்து நம்ம ஏரோப்ளைனில் போகும்போது நம்ம ஏ காது வந்து அடைச்சிக்கிச்சு ஆஸ் வி கோ அப் இன் த ஏரோப்ளைன் ஏர்ப்ளைன் த அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர் பிகேம்ஸ் லோயர் தன் த ப்ரெஷர் இப்போ வந்து நம்ம ஹைட் போக போக என்னாகும் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் இதனால் நம்ம கா ஏர்க்குள்ளே இருக்கிற வாட் வாட்டர் இது அந்த காற்று வந்து என்னாகும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இயர் வந்து அதை அடைச்சிக்கிட்ட மாதிரி தெரியும் யூ ஆர் இயர் இயர்ஸ் பாப் பிகாஸ் தே ஆர் ட்ரையிங் டு ஈக்குவலைஸ் ஆர் மேட்ச் த ப்ரெஷர் த சேம் திங் ஹேப்பன் வின் திளைன் இஸ் ஆன் வே அ டவுன் இப்போ அதேமாதிரி டவுன் ஆகும்போதும் அண்ட் யுவர் இயர் ஹேட் டு அட்ஜஸ்ட் த ஹையர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மேலே போகும்போது லோ ப்ரெஷர் இருக்குது அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காகவும் கீழே நம்ம வேறு வேறு ஏர் ப்ரெஷர் அதிகமாகுது அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம காது வந்து அடைச்சிக்கிற மாதிரி ஒரு டம்ப்னு அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ஹியூமிடிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த அட்மாஸ்பியர் இந்த கேஸ் கேஸியஸ் ஃபார்ம் இன் எ பர்ட்டிகுலர் டைம் மாறிய ப்ளேஸ் இப்போ வந்து ஹியூமிட்டி அப்படின்றது ஈரப்பதம் அது வந்து அட்மாஸ்பிய் அட்மாஸ்பியர் அட்மாஸ்ஃபியர்னாவே ஏர் சரவுண்டஸ் அப்படின்னு சொல்லணும் கேஸ் ஃபார்ம்ல ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் பர்ட்டிகுலர் டைமில் ரெஃபர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுறோம் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஜீரோ டு ஃபைவ் பர்சன்டேஜ் பை வால்யூம் இன் அட்மாஸ்பியர் எவ்வளோ எந்த டிஃப்ரென்ஸ் ரேஞ்சாகும் அப்படின்னு சொன்னால் ஜீரோ டு ஃபைவ் பெர்சன்டேஜ் கிளைமேட்டிக்கலி இட் இஸ் அன் இம்பார்டன்ட் கான்ஸ்டுவன்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்டாக இருக்குது

ஹியூமிடிட்டி வந்து மெ மெஷர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் யர் மிக்சர் டு த டோட்டல் ஏர் கண்டென்ட் ஆன் த மாஸ் பேஸ் இப்போ மாஸ் அப்படின்றது வெயிட் இப்போ அந்த வேப்பர் கண்டென்ட்டு அந்த ஏர்க்கும் வாட்டர் கண்டென்ட்டுக்கும் இருக்கிற மிக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் வாட்டர் வேப்பர் இந்த கண்டென்ட் மிக்சரும் டோட்டல் ஏரில் இருக்கிற அந்த வெயிட்னுடைய மிக்சரையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ் ஆஃப் வேப்பர் பர் கிலோகிராம் ஆஃப் ஏர் இப்போ இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு கிலோகிராம் ஏருக்கு எப்படி இருக்குது கிராம்ஸ் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி த மா இட் இஸ் த மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் ஒரு வால்யூம் ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரில் எவ்வளோ மாஸ் ஆர் வெயிட் வந்து வாட்டர் வேப்பர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு இது பண்ணுறது தான்சல்யூட் ஹியூமிடிட்டி இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ் பர் க்யூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் கியூபிக் மீட்டர் அப்படின்னா கன அளவு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிற அதில் மெஷர் பண்ணுவாங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்றது இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த ஏர் இப்போ பர்டிகுலராக இவ்வளோ தான் ஏர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஆக்சுவலாக அதை மெஷர் பண்ணுறது அந்த மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பர் அதாவது இவ்வளோதான் இருக்கும் இப்போது ஒன் கேஜினா ஒன் கேஜி அப்படின்னு அந்த மாதிரியும் ஒரு மேக்ஸிமம் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட்டு அந்த டெம்பரேச்சர் அட் அட்டைய கிவன் டெம்பரேச்சரில் ஹோல்டாக இருக்கிறது நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிட்டின்னு சொல்கிறோம் இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் அஸ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் வந்து நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம் ஜென்ரலி வார்ம் ஏர் ஹோல்ட்ஸ் மோர் வாட்டர் தேன் த கோல்டேர் இப்போ வந்து வா வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகும் ஏர் வந்து வாம் வாட்டர் வாட்டர் வேப்பரை அதிகமாக இது பண்ணோம் கோல்டு ஏரியாவை விட வெந்த ரிலேட்டிவ் ஹியூமிட்டி ரீச்சர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் த ஏர் கெட் சேச்சுரேட்டர் நிற்த்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும்போது ஏர் வந்து என்ன ஆகுது சச்சுரேட் ஆகிடுது இன் திஸ் கண்டிஷன் த டெம்பரேச்சர் இஸ் செட் டு பி அட் ஏ டியூ பாயிண்ட் டியூ பாயிண்ட்னா அந்த படித்தூளி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டியூ பாயிண்ட் ரீஜனுக்கு போயிடுது ஃபர்தர் கூலிங் வில் கண்டென்ஸ் த வாட்டர் வேப்பர் இன் டு க்ளவுட்ஸ் அண்ட் ரெயின் இப்போ அந்த மாதிரி அப்படியே கூலாகி கூலாகி என்ன ஆகுது வாட்டர் க்ளவுட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகி ரெயினாக அக்கர் ஆகுது ரிலேட்டிவ் ஹியூமிடி அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட்னஸ் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய அதாவது என்னது நம்ம சுதந்திரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் வெரி ஹை அண்ட் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஹியூமிடிட்டி ஈரம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம ஹியூமன் ஹெல்த் ஹியூமனை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது ஆப்ஜெக்ட் பில்டிங் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும் மெஷர் மெஷ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி ஹைட்ரோமீட்டர் ஹைட்ரோமோ மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த ஹியூமிடிட்டி விச் இஸ் எக்ஸ்ப்ர கம்ப்ரைசஸ் வெட் அண்ட் ட்ரை பல்பு பிளேட் சைட் பை சைட் பை ஸ்டீவன் ஸ்க்ரீன் இப்போ ஸ்டீவன் ஸ்கிரீன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுபடி ட்ரையும் வெட்டியும் ரெடியும் கண்டினியூஸாக வந்து சைட் பை சைடாக கம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே வரும் இந்த எஃபெக்ட் ஆஃப் லோ ஹியூமிடி லோ அண்ட் ஹை ஹியூமிடிட்டி ஓவர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன் பர்டிகுலர் அது வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு டூ யூ நோ வித் டிக்ரீசிங் ஏர் பிரஷர் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு ப்ரீத் ஆல்சோ டிக்ரீசஸ் அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்க்கு போகிறவங்கள ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணோம் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஆக்ஸிஜன் வந்து லெவல் கம்மியாகும் போது ஆக்ஸிஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக அட் வெரி ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அண்ட் அவைலபிள் ஆக்ஸிஜன் கெட் லோ அண்ட் தட் பீப்புள் பிகேம் சிக் அண்ட் ஈவன் டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையெல்லாம் ஏற போவாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரே எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலர் ரொம்ப உடம்பு சரியில்லாத போய் இறந்துருவாங்க மவுண்டைன் கிளைம்பர்ஸ் யூஸ்டு பாட்டில் ஆக்ஸிஜன் வென் தே அசன்ட் வெரி ஹை பிக்ஸ் வெரி ஹை பீக்ஸுக்கு போகும்போது அந்த பாட்டில் வந்து ஆக்ஸிஜன் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்களோட இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தே ஆல்சோ டேக் டைம் டு கெட் யூஸ்டு டு ஆல்டிடியூட் ஆஸ் குவிக் ஃப்ரம் கியூத் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இப்போ அந்த டைமில் வந்து டைம் எடுக்கும் நியூஸ் ப ஆல்டி வந்து க்யூக்காக மூவ் ஆகி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு கேன் காஸ் டீ சிக்னஸ் இப்போ அதனால் வந்து பார்த்திங்கனா ஹை ப்ரெஷர்லேருந்து நம்ம லோ ப்ரெஷருக்கு போகும்போது நம்மளுக்கு சிக்னஸ் ஆக்கர் ஆகும் ஏர்கிராஃப்ட் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் இப்போ ஏர்க்கிராஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டில் பறக்குறோம் ஏன் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்ப்ரேச்சர் ஹைட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னோ ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்காக அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க ஏரோப்ளைன்ஸில் அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கே போரோப்ளைன்ஸில் போகும்போது எந்த டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு அக்கறாகாது ஏர்கிராஃப்ட் கிரியேட் ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரெஷர் இன் த கேபின் விச் மேக்ஸ் த பேசஞ்சர்ஸ் ரிமைன் கம்ஃபர்டபுள் வைல் ஃப்ளையிங் விண்டு த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால் விண்டு ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது நம்ம விண்டுன்னு சொல்கிறோம் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வெர்ட்டிக்கலாக மூவ் ஆகிற ஏர் வந்து ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூவ் த விண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு விண்ட் மே பி ப்ளோ அண்ட்லைக் அதர் எலிமெண்ட்ஸ் விண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சீரியஸ் ஆஃப் கெஸ்ட் அண்ட் எயிட் பீஸ் விச் கேன் ஃபெல் ஒன்லி பி ஃபெல்ட் அண்ட் நாட்ஸ் இன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும் அதை வந்து என்ன பண்ண முடியாது விண்டை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது பார்க்க முடியாது விண்ட் கெட்ஸ் த இயர் நேம் ஃப்ரம் த டேரெக்ஷன் விச் தே ப்ளோ தட் இஸ் விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் இஸ் கால்டு சவுத் வெஸ்ட் இன் விண்ட் வந்து எந்த டைரக்ஷன் வந்து ப்ளோ ஆகுதோ அதை வச்சு நம்ம வந்து நேம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி நேம் பண்ண சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸை இந்த விண்ட் சிஸ்டம் ஆர் ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டூ த்ரீ ஆஸ் ஃபாலோஸ் மூணு வந்து த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் பிளானிட்டரி வின்ஸ் சீஸ்னல் வின்ஸ் லோக்கல் வின்ஸ் பிளானிட்டரி வின்ஸ் அப்படின்றது இயர் ஃபுல்லாக சேம் டைரெக்ஷனில் ப்ளோ ஆகுறது பிளானிட்டரி வின்ஸ் சீசனல் வின்ஸ் அப்படின்றது இந்த பர்டிகுலர் சீசன் நம்ம ரெய்னி சீசன் சொல்கிறோம் சவுத் வெஸ்ட் மன்சூன் நார்த் ஈஸ்ட் மன்சூன் சீசன் அதை சீஸ்னல் வின்ஸ்ன்னு சொல்கிறோம் லோக்கல் வின்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அந்த விண்ட் வந்து ப்ளோ ஆகுறது

சீசனல் வின்ஸ் ஆர் தோஸ் விச் சேஞ்ச் த டேரக்ஷன் அக்கார்டிங் டு த சீசன் இந்த இயர் இப்போ சம்மர் சீசன் வின்டர் சீசன் ரெயினி சீசன் அந்த மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி டேரக்ஷனை மாற்றிக்கிறது நம்ம சீசனல் வின்ஸ்னு சொல்கிறோம் தீஸ் ஆர் கால்டு மான்சூன் வின்ஸ் திஸ் விண்ட் ப்ளோ ஃப்ரம் சி டு லேண்ட் ட்யூரிங் சம்மர் சீலேருந்து லேண்டுக்கு போகும் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம் விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா லேண்ட் டு சி நார்த்து ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு நம்ம மான்சூன் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லோக்கல் வின்ஸ் ஆர் த வின்ஸ் ப்ளோ ஓவர் எ ஸ்மால் ஏரியா ஒன்லி டியூரிங் த பர்டிகுலர் டைம் ஆஃப் எ டே ஆர் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் எ இயர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் ப்ளோ ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் லோக்கல் வின்ஸ்னு சொல்கிறோம் சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் இருந்து இருந்து சீயை நோக்கி போகிறது லேண்ட் ப்ரீஸ் இப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சீலேருந்து லேண்ட் நோக்கி வரும் அதை சீ பிரீஸ் அப்படின்னு சொல்கிறார் எக்ஸாம்பிள்ஸ் பியோஃபோர்ட் ஸ்கேல் இஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் த விண்டு ஸ்பீடு விண்டு ஸ்பீடு வந்து பியோ ஃபோர்ட் அவங்களுடைய அவங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணனால அவங்க நேம்லேயே நம்ம வந்து ஸ்கேல் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வச்சுருக்கோம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ரேதர் தென் அக்யூரேட் மெஷர்மெண்ட் பா கரெக்டாக பர்டிகுலராக மெஷர் பண்ணாத அப்சர்வேஷன் நம்ம மெஷர் அப்சர்வேஷன் இது பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி சிஸ்டம் யூஸ் டு மெஷர் விண்ட் ஸ்பீட் டுடே இப்போ நம்ம வந்து அட் ப்ரெசென்ட்டில் நம்ம விண்டு ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் பியோ ஸ்கேல் இந்த ஸ்கேல் வாஸ் டெவலப்டு இன் எயிட்டீன் நாட் ஃபைவ் பை ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட் அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த ராயல் நேவி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டியூரிங் த வேர்ல்டு வார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராயல் நேவியில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து ஆஃபீஸர் இன் ராயல் நேவி அண்ட் ஆஃபி அண்ட் ஃபஸ்ட் யூ அஃபீஷியலி யூஸ்டு பை ஹெச்எம்எஸ் பீகல் இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக எப்போ யூஸ் பண்ணாங்க ஹெச்எம்எஸ் பீகல் அவங்க வந்து யூஸ் பண்ணிணாங்க டூ யூ நோ அல் பல்கி அண்ட் அராப் ஜோக்ரஃபிகர் கலெக்டட் கிளைமேட்டிக் டேட்டா ஃப்ரம் த அராப் ட்ரேடர் ட்ராவலர்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் த ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் அட்லஸ் ஆஃப் த வேர்ல்டு கிளைமேட்டிக் அட்லஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல் பல் பாலாக்கி அப்படின்றவங்க தான் அராப் ஜோக்ரஃபியர் அராப் ட்ராவலர்ஸ்கிறது கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு வேர்ல்டு அட்லஸ் வந்து அவர் மேக் பண்ணார் நெக்ஸ்ட்டு மெஷர்இங் விண்டு டேரக்ஷன் அண்டு ஸ்பீடு மெட்ரியாலஜிஸ்ட் மெஷர் த விண்ட் டேரெக்ஷன் யூஸிங் விண்ட் வேன் இப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் விண்ட் அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம விண்டினுடைய ஸ்பீடை நம்ம மெஷர் பண்ணுறோம் விண்ட் வேன் ஆர் வெதர் காக் விண்டு இன் ஸ்பீட் இஸ் மெஷர்டு பை விண்டு டைரெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு விண்டு வேணும் விண்டு ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு அனிமோமீட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் விண்ட் ரோஸ் இன்ஏர இன்எயக்ராம் யூஸ் டு டெபிஷிட் த டைரக்ஷன் அண்ட் பீரியட் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ டைமில் இந்த ப்ரிவைலிங் விண்ட்ஸ் எந்த விண்டு வந்து எந்த டைரக்ஷன்ஸில் இந்த விண்டு ப்ளோ ஆகுது இதையெல்லாம் நம்ம வந்து டயக்ராம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட் த விண்டு ஸ்பீடு திண்டினுடைய ஸ்பீடு டேரக்ஷன் சன்சைன் அண்ட் ப்ரெசிபிட்டேஷன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் இட் இஸ் ப்ரொவைட் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிராஃபிக்கல் ரெப்ரெசன்டேஷன் கிராஃப் அப்படின்னு சொன்னால் அந்த பார் டைகிராம் மாதிரி இது பண்ணுவாங்களா அதுக்கு இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன நம்ம சொல்கிறோம் அனிமோ மீட்டர் விண்டினுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் Do யூ you நோ know, Brazil has a large area where the average wind speed is low. Brazil has a large area where the wind speed the is low. கேபோன் காங்கோ டாக்டர் காங்கோ இன் ஆஃப்ரிக்கா சுமத்ரா இந்தோனேஷிய அண்ட் மலேசியா ஆர் த லீஸ்ட் விண்டி பிளேஸ் வந்தால் ஏத் ரொம்ப லோ விண்டு ஃப்ளோ ஆகிற அந்த பிளேஸஸ்லாம் இந்த பிரேசிலில் இருக்கிற அந்த பிளேஸஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேசில்லையும் இந்த கீழே இருக்கிற கேபான் சவுத் ஆஃப்ரிக்காவில் காங்கோ டாக்டர் காங்கோ அன் ஆஃப்ரிக்கா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பசிபிக் ஓஷன் ரீஜன் இருக்குல்ல அந்த இது அந்த இதில் பார்த்தீங்கன்னா சுமத்ரா இந்தோனேஷியன் மலேசியா இங்கெல்லாம் ரொம்ப மின் வந்து ரொம்ப அத் கம்மியாக ரொம்ப லீஸ்டாக இருக்கட இருக்குது தட் இஸ் த கிளாஸ் கெட்ஸ் ஓவர் த லெசன் கம்ப்ளீட்டட் பை திஸ் வீடியோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ் வித் த நியூ லெசன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்